ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இது வந்து எங்க யூட்டிலிட்டி ஏரியா. எல்லார் வீட்லயுமே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கும், இல்லைன்னா நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் ஒண்ணு. இது வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ என்னாச்சுன்னா ரொம்ப சின்ன ரூம், பட் எல்லாம் இதுல தான் வந்து அக்காமடேட் பண்ணோங்கிற மாதிரியும் ஆயிருக்கு. ஜாஸ்தி அழுக்கிறது இந்த இடம் தான். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வெண்டா கிளீன் பண்ணணும். நிறைய பூச்சி குப்பை தண்ணி எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிங்க்கும் இருக்கு, அப்புறம் பிளேட் எடுக்கிற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து அக்வா கார்ட், அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் எல்லாம். ஸோ இன்லெட்டு அவுட்லெட் பைப்பு அண்ட் இந்த ஆரோ வாட்டர் கலெக்ட் பண்ணுற தண்ணி எல்லாம் இங்கே தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சின்ன ரூம் என்ன, ஒரு 5 அடி தான் இருக்கும், 5 அடி பை 5 அடி. ஸோ அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு மாதிரி நுழைஞ்சு வந்து பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே தான் வந்து பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியும். இன்னும் இருக்குது, எத்தனை கிளீன் பண்ணாலும் இந்த விண்டோ வழியாக டஸ்ட்டுன்னு வராது, ஆனால் பூச்சி குப்பை நிறைய வரும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த டைசனால் கிளீன் பண்ணி அப்புறம் டிஷ் வாஷிங் லோடிங் எல்லாம் இங்கே தான் நடக்கும். இங்கே மாத்திரம் உள்ள மாத்திரம் நம்ம கிளீன் பண்ணால் போகிறது, வெளியிலையும் கிளீன் பண்ணணும். ஸோ இதுதான் எங்கள் அந்த யூட்டிலிட்டி ஏரியா, இந்த ஜன்னல் வழியாக தெரியும். ஸோ இங்கே ஜாஸ்தி டஸ்ட்னு வராது, ஆனால் இங்கே நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய இந்த பூச்சி, சின்ன சின்ன பூச்சி குப்பை எல்லாம் சேர்ந்துக்கும் இங்கே இந்த ஜன்னலில் இதில் எல்லாம். அதுக்கு தான் என்னோடய ஃபேவரட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த ஜன்னல்லாம் இப்போ துடைக்கணும். அந்த வினிகர் அண்டு ப்ரில் அண்ட் பேக்கிங் சோடா போட்டு இது போட்டால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம எப்போவுமே உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாலும் வெளியிலையும் அதே ஜன்னல் அதே க்ரில்லு எல்லாத்தையும் வெளியிலையும் க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகும். ஸோ நிறைய தரம் உள்ளே க்ளீன் பண்ணிட்டு விட்டுடுறோம், பட் வெளியில் வந்து அந்த அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீனிங்க்கு வந்து எப்போவுமே இன்ஸ்பயர் ஆகி க்ளீன் பண்ண முடியாது, நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் க்ளீனிங் நல்லா நடக்கும். செல்ஃப் மோட்டிவேஷனில் க்ளீன் பண்ண அப்புறம் அந்த திருப்தி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது க்ளீனிங் வந்து எனக்கு பிடிச்ச வேலை. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வருஷம் எங்கள் கடாரம் எங்கே காய்க்கவே இல்லை, ஏன்னு தெரியல. போன வருஷம் அதுக்கு முன்னாலத்து வருஷம் எல்லாம் 30-40 காய் ஒரே டைமில் வரும், பட் இந்த வருஷம் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காய்க்கவே இல்லை இந்த வாட்டி. ஸோ இந்த க்ளீனிங் வந்து கொஞ்சம் மேலே மாமா பண்ணுவார், கீழ்ப்பாகம் எத்தனை முடியுமோ அத்தனை நான் பண்ணுவேன். இங்கே இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சிஸ் எல்லாம் இல்லாததுனால நம்மளே தான் க்ளீனிங் பண்ணிக்கணும். நிறைய பேர் கேட்டிருக்கேன் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு. பிட் பை பிட் பண்ணி பார்ட் பை பார்ட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பார்ட் ஒரு பாகம் அந்த மாதிரி 12 வந்தால் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது திருப்பி அழுக்காயிடும். பட் இந்த ரொட்டேஷனில் 12 தான் போனோம் நம்ம வீடு மெயின்டைன் ஆகிறதுக்கு. இதுக்கு எல்லாமே என்ன மெசேஜ்னால், சிம்பிளாக வச்சுட்டு ஹோமை மினிமலாக வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக எல்லாமே முடியும். இப்போ வந்து நான் ஒரு புது மொக்கா பாட்டு வாங்கியிருக்கேன், அதை காட்டுறேன். எங்கள் பேக்யார்ட் வந்து ரொம்ப ஒரு குவைட் பிளேஸ். ஸோ பின்னால் நெய்பரும் ரொம்ப குவைட் அண்டு இங்கே வந்து பக்கத்து வீட்டு கோழி இதெல்லாம் தான் சுற்றின்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதே ஒரு மாதிரி ஒரு வேடிக்கையாக இருக்கும். அந்த கோழி சேவல் அப்புறம் இந்த குட்டி குட்டி குஞ்சு எல்லாம் போகிறது வர்றது எல்லாம் பார்த்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு புது மொக்கா பாட் காஃபி ஃபில்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே இப்போ தான் ரீசெண்டாக அமேசான் வர ஆரம்பிச்சிருக்கு ஏலகிரிக்கு. ஸோ அந்த பழைய மொக்கா பாட் ரெட் கலர் வந்து ரொம்ப பழசாகிடுது.
அதனால் இப்போ வந்து ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ தான் கொண்டு வந்து டெலிவர் பண்ணேன். இந்த மொக்கா பாட்டில் பண்ணுற காஃபி டிகாக்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நன்னா இருக்கும். ஒன்றுமே வேஸ்டேஜ் இருக்காது. ட்ரிப்பாகிறது வந்து சீக்கிரம் ஆகிறதுனால சுட சுட இருக்கும் அந்த ஸ்டவ் டாப்பில் வச்சா. ஸோ எனக்கு எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் இந்த மொக்கா பாட் தான். ஸோ இந்த மொக்கா பாட்டை இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும். இந்த பழைய மொக்கா பாட் வந்து ரொம்ப பழசாயிருது, ஆனால் இன்னும் நன்னா தான் இருக்குது. பட்டு யாராவது நிறைய கெஸ்ட் வந்தால் இதில் ஒரு நாலு கப் ஈஸியாக போடலாம். ஸோ இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண ஒரு டூ டேஸ் கழிஞ்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.